இந்த வாட்டர் பெட் பார்த்தோன்னே எனக்கு ரிதம்க்கு வாங்கிடணும்னு தோணிடுச்சு. போட்டு ஒரு 1 வீக்லேயே பார்சல் வந்துருச்சு. வந்தோடனே கடை கடனு ஓப்பன் பண்ணி பார்த்தா மெட்டீரியல் எல்லாமே நல்லா தான் இருந்தது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா மெட்டீரியல் குவாலிட்டியாக இருந்துச்சு. ஆனால் ஏன்னா தண்ணி ஃபில் பண்ணுறதுக்கு மாதிரி பார்த்தா பெருசாக அட்ராக்டிவாக இல்லை. இதில் வந்துட்டு 2 நாசல் கொடுத்துருக்காங்க, உள்ள லேயருக்கு ஒன்று, வெளியே லேயருக்கு ஒன்று. உள்ள லேயரில் வந்துட்டு வாட்டர் ஃபில் பண்ணுற மாதிரியான லேயர், வெளியே லேயரில் வந்துட்டு நம்ம ஏர் ஃபில் பண்ணிக்கணும். அப்போ தான் வாட்டர் லேயர் வந்துட்டு கீழேயும் ஏர் ஃபில் பண்ணுற லேயர் வந்துட்டு கொஞ்சம் மேலேயும் இருக்கும், குழந்தைங்க உருண்டு வராமல் இருக்கிறதுக்கு. இது வந்ததுக்கப்புறம் என் கைங்காலம் அமைதியாக இருக்கலாம். எங்கள் அம்மாவை இழுத்துட்டு போய் வாட்டர் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபில் பண்ணுறோம் ஃபில் பண்ணுறோம், ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் இருட்டா எந்ததும் மயக்கம். இதில் எங்கள் அம்மா வேறு ஃபில் பண்ண ஃபில் பண்ண போதும் பாப்பா போதும் பாப்பா, நாங்கள் இல்லை இல்லை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணுங்கன்னு நிறையா ஃபில் பண்ணுறோம். பார்த்தா தூக்க முடியல பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதை ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்து வச்சு அமுத்தி பார்த்தா வாட்டர் வந்துட்டு நல்லா குழக்கலான்றது நமக்கே படுத்துக்கலாம் போல் ஆசையாக இருந்துச்சு. அந்த உள்ள இருக்க டால்ஸ் எல்லாம் வேறு ஓடிச்சு. ஆனால் இப்போ இன்னொன்று பண்ணணுமே, சுற்றி இருக்க லேயரில் காத்திருக்கணும்ல, அதனால் சைக்கிள் பம்பை தேடி எடுத்து எங்கள் அம்மாவை பிடிச்சிக்க சொல்லி நான் மாங்கு மாங்கு மாங்குன்னு அடித்தேன். இப்படி லைட்டாக ஏர் ஃபில்லாகி வந்தது. ஃபில்லாகி வந்தோடனையும் கடகடன் ஓடி போய் ரிதம் எடுத்துகிட்டு வந்து படுக்க வச்சேன். படுக்க வச்சுட்டு பார்த்தா வாட்டர் லெவல் மேலே இருந்தது. ஐயோ தண்ணி அதிகமாகிடுச்சு, அதை கம்மி பண்ணலாங்கம்மா அப்படின்னு தான் சொன்னேன். நான் சொன்னதை கேட்டு எங்கள் அம்மா ரியாக்ஷன் இப்படி தான் இருந்தது. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லாமல் அவங்களும் அந்த தண்ணியை கம்மி பண்ணி கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கப்புறம் ரிதமாக படுக்க வச்சோம். ஆனால் லைக் அவள் என்ஜாய் பண்ணாலே தவிர அது அவளுக்கு கரெக்டாக இல்லை. ஒரு 6 மந்த்ஸ் குழந்தைக்கு வந்து இது கரெக்ட் கிடையாது. ரொம்ப ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் வரைக்கும் வேணால் அந்த குழந்தைங்கள படுக்க வைக்கலாம். ஆனாலும் இவங்களுக்கு எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா அந்த நடந்து எந்திரிச்சு உட்காருவாங்கல்ல, உட்காந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்து எதையாவது நோண்டிகிட்டு இருப்பாங்கள்ல, அப்போ இந்த பெட் மேலே உட்காந்து அவங்க அந்த டாய்ஸ் எல்லாம் இப்படி அமுக்கி அமுக்கி பார்க்கலாம், அதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இப்போவே வந்துட்டு ரிதம் என்ஜாய் பண்ணால் சும்மா நான் மெத்தையில் படுத்திருந்தோன்னா அவங்களுக்கு இப்படி குப்புற படுக்கும்போது கை வலிக்கும் நெஞ்சு வலிக்கும்ல, ஆனால் இது வந்துட்டு வலிக்காது போல். ரொம்ப நேரம் அவள் படுத்திருந்தா அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நம்ம இந்த டாய்ஸ் அமுத்தி காட்டுறதை வேடிக்கை பார்த்தா நல்லாவே, அப்புறம் அவளுமே அமுத்தி பார்த்தா என்னதான் அவள் என்ஜாய் பண்ணாலும் நம்ம வந்துட்டு அவளை படுக்க வச்சுட்டு வெளியே எங்கேயும் போயிட முடியாது. ஏன்னா உருண்டு வந்து விழறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா சைஸ் சிறுசு. நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா இன்னொரு லேயர் பெருசு வாங்கியிருக்கணும். வாங்கியிருந்தோன்னா இது வந்துட்டு இவங்களுக்கு கரெக்டாக இருக்குது. பாருங்கள் அந்த எஜ்ஜில் படுத்துருக்குறா, அந்த ஏர் அடித்த லேயர் வந்துட்டு அவளை கொஞ்சம் தாங்கி பிடிக்குது, ஆனாலும் தனியாக விட்டுட்டு வர முடியாது. ஓவரால் இது வந்துட்டு ஒரு 4 மந்த்ஸ் வரைக்குமான குழந்தைங்களுக்கு சூப்பர். அதுக்கு மேலே தான் இன்னொரு லேயர் பெருசு வாங்கிடணும், அவ்வளோதான். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 699. சூப்பர்னு சொல்ல முடியாது, மோசம்னு சொல்ல முடியாது, ஓகேவான ப்ராடக்ட். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.